இது ராம்ராஜ் குட்டி சுட்டிஸ் வழங்குவோர் ராம்ராஜ் தோதிஸ் அண்ட் ஷர்ட்ஸ். உடல் வழங்குவோர் சக்தி மசாலா அன்பில் சுவையான அடையாளம் மில்கி மிஸ்ட் ஃப்ரெஷ் பட்டர் மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். மறந்துடாதீங்க மக்களே, இது குழந்தைங்க கொண்டாட்டம். ஹாய் குட்டிஸ், நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறேன்னு சொன்னீங்க? பச்சு தாண்டடி. பச்சு தாண்டடா, இது ரொம்ப டூ மச்சா போயிட்டு இருக்கடி. அதுவா? அதான் உங்களை மாதிரி காமெடியா சொன்னேன். நமக்கு ஒரு வாரிசு இல்லையான்னு நினைச்சா வந்துட்டாயா? வந்துட்டா. சரி, உனக்கு காமெடியில பண்ண தெரியுமா? ஏதாவது பண்ணி காட்டா எனக்கு. என்னப்பா இப்படி பண்றீங்களே? தெரியும், நீ எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? E-section. அந்த ஸ்கூல் உனக்கு பிடிச்சிருக்கா இல்ல வேற ஸ்கூலுக்கு மாத்திடலாமா? வேற ஸ்கூலுக்கு மாத்தணும். அந்த ஸ்கூல் எனக்கு பிடிக்காது. ஏன், அந்த ஸ்கூல் என்ன பிரச்சனை உனக்கு பிடிக்கல? அந்த கிளாஸ்ல ஒரே பசங்க கடுப் பேத்துறாங்க. ஒரே பசங்க கடுப் பேத்துறாங்களா? ஏன், கேர்ள்ஸ் இல்லையா? கேர்ள்ஸ்ல ஒரே ஒருத்தி மட்டும் ஒரு பெரிய லீடர். அவ என்ன பண்றா தெரியுமா? தப்புவே செய்யாத. என்ன? ஐயோ, இப்படி சொல்லி என்ன? உனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது? நீ பயங்கர கோபக்காரனா? எனக்கு கோபம் வந்துச்சுன்னா நான் ஒரு முடிவை நடத்தினா நான் சொன்னதை நானே கேட்க மாட்டேன். சரி, நீ ஸ்கூலுக்கு போனா உங்க அம்மா சந்தோஷப்படுவாங்களா இல்ல வீட்ல இருந்தா சந்தோஷப்படுவாங்களா? நான் ஸ்கூலுக்கு போனா. ஏன், அவள இம்சியா நீ வீட்ல? சரி, காமெடியா இருக்கு நீங்க பேசு. அப்ப என்ன பார்த்தா உனக்கு காமெடி பீஸ் மாதிரியா இருக்கு? இல்ல சொல்லு. நான் சும்மா சொன்ன காமெடி பீஸ் மாதிரி. சும்மா தான சொன்ன? தேங்க் யூ. சரி, நான் அழகா இருக்கேனா காமெடி பீஸ் மாதிரி இருக்கறேன்? அழகா இருக்கீங்க. மண்ணா ஏன் மாமா மண்ணா? நீ ஒரு மண்ணாங்கட்டி மண்ணா? ஆமா. என்ன ஒரு டைலாக் சொல்லுங்க பாப்போம். நீ என்னது? நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றது முக்கியம். அப்படிதான். என்னடா என்னது? பப்புல்கம்மா இல்லையே கையில இப்ப? ஐயோ, சும்மா ஆச்சுன்னு. சரி, நான் ஹீரோயின்டா, நீ விஜய் சரியா? நான் வந்து சமந்தா சரியா? ஐயோ, எனக்கு அப்படி சொன்ன வெக்கமா இருக்கே. வெக்கமா இருக்கா? அண்ணா அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவேன். மயங்கி கீழே விழுந்துருவா? நாங்க ஏ சமந்தாவோட நான் அழகா இருக்கேனா? ஆமா. ஐயோ, சரி பரவாயில்ல. எதுக்குடா கூப்பிட்ட கடவுள? உங்களோட அட்டகாசம் என்ன தாங்கவே முடியல. கொஞ்சம் என் மம்மியை கூப்பிடுங்க. எதுக்கு? கொஞ்சம் கூப்பிடுங்க. அத என்ன விஷயம் சொல்லு. என் மம்மி என்ன பண்ணிருவாங்க தெரியுமா? சொல்ல. ஒரு சாட்டை பண்ணிட்டேன். இவன் என்ன வச்சு நக்கல் ஓட்டுறான்னு நினைக்கிறேன். நக்கல் தான். அடிங்க. சரி, ஒருத்தங்க நம்மளை அடிச்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? மேம் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணோம். மேம் கிட்ட அவங்க பிஸியா இருந்தாங்கன்னா திட்டணும். அவங்க அப்படியே திருந்தலன்னா ஒரு பல உடனும். யா அக்கா, என்ன வேவா இப்படி எல்லாம்? உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? என்னோட மம்மி. மம்மியா? ஏங்க, மம்மி உட்காந்து எந்திரிக்கிறக்க ஒரு மாசம் ஆகும் போல் இருக்க. அவங்க எப்படி இதெல்லாம் சொல்லி தருவாங்க உனக்கு?
இது என்ன காதல கடுக்குனா கடுக்குனா இது ஆனா அழகா இருக்குடா உனக்கு எந்த ஊர்ல இருந்து வர ஆவடி காவடியா ஆவடி ஆவடியா எனக்கு காவடின்னு கேட்டுச்சுதா அப்பா எங்க காட்டுங்க அப்பா கை தூக்குங்க அப்பா ஆ ஹலோ அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா தில்லானா மோகனாம்பல் படத்துல வர்ற மாதிரி சிவாஜியும் பத்மினி மாதிரியே இருக்கிறாங்க சரி அழகா இல்லாதவங்க அழகா இருக்கணும்னா என்ன பண்ணணும் குளிக்கணும் குளிக்கணுமாங்க வணக்கம் வணக்கம் உங்க பேரு சிவர்ணி எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க வழுதூர் வழுதூரா வழுதூர் எங்க இருக்கு தூரம் தூரம்னா ரொம்ப தூரமா எதுல போணும் பஸ்ல பஸ்ல ஏறி போணுமா அப்பா என்ன பண்றாரு ஆபீஸ் போறாங்க உங்க மம்மி என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஹவுஸ் வைஃப் ஹவுஸ் வைஃபா ஹவுஸ் வைஃப்னா என்ன வேலை அது எனக்கு அது எனக்கு என்ன வேலைன்னு தெரியல வீட்ல இருந்து சமைச்சிருப்பாங்க சமைச்சிட்டு சாப்பிட்டுருப்பாங்க வீட்ல இருந்து சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறது ஹவுஸ் வைஃபா அதுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் சம்பளமே இல்ல அவங்க கிட்ட கொஞ்சம் தான் இருந்தது கடையில குத்துட்டாங்க சம்பளமே இல்லாத ஒரு வேலைக்காரினா ஹவுஸ் வைஃப் தானா அப்படியா அப்பா எப்பவும் காசு கொடுத்துட்டு போ ஓ அப்பா காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க ஓ இந்த ஹவுஸ் வைஃப் வேலைக்காக அதானே வணக்கம் 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 ஐயோ வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்ன அவினாஸ்ரீ என்ன படிக்கிறீங்க யுகேஜி யுகேஜி படிக்கிறீங்களா நான் அதுக்கு முன்னாடி படிச்சம் பை யுகேஜி சில இப்போ உங்க மாமா வந்து என்ன வந்து எங்க வீட்டுக்கார என்ன தப்பா நினைச்சுக்குவாரடா உங்க வீட்டுக்காரர் எங்க ஐயோ ஐயோ உங்க ஹஸ்பண்ட் எங்க எங்க ஹஸ்பண்ட் வீட்ல இருக்கறாரு திட்டு வர்றா உன்ன மாதிரி ஆமா ஆமா நான் கட்டறேன் எல்லாரையுமே மேல அனுப்பிச்சுட்டானே ஐயா உங்க மாமா என்ன பண்றாரு எங்க மாமா வந்து கோவில் சர்ச்சில் வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு சர்ச்சில என்ன நடக்குதுங்க இந்தியா டெமோக்ரசி ஆயிடுச்சுங்களா அப்படியா ஆயிடுச்சு டெமோக்ரசினா என்ன இந்துஸா ஹிந்துன்னா என்ன கிறிஸ்டியன்னா என்ன முஸ்லிம்னா என்ன சரிடா மூணு சாமி ஒவ்வொருத்தரும் மீட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பேசுவாங்க ஜீசஸ் வந்து இந்துவை மீட் பண்ணி இந்து சிவனையும் பார்வதியும் மீட் பண்ணிட்டாரா சரி அவரு என்ன பண்ணுவார் தெரியுமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அப்புறம் ஸ்மூத்தா பேசாரு ஏய் ஜீசஸ் இன்னொன்னு சொல்லிருக்காருல என்ன சொல்லிருக்காரு யாரையும் அடிக்க கூடாது பொய் சொல்ல கூடாது குட் பாய்ஸா இருக்கணும் யாரையும் ஏமாத்த கூடாது யார்கிட்டயும் இருந்து கொள்ளை அடிக்க கூடாது அப்புறமா நேர்மையா நடக்கணும் நேர்மையா நடக்க அப்ப கோபப்படக்கூடாதுன்னு சொல்லலையா அவரு கோபப்படக்கூடாது ஆனா அது அத்தனையும் நீ வச்சிருக்கிய கையில பதப்படுறாரு நீ வந்ததுல என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கிற முறைச்சுக்கிட்டே இருக்க உங்கள நான் இறங்குற இதெல்லாம் ஜீசஸ் சொல்லி கொடுத்தாரு உனக்கு உன்னை பார்த்து அவர் என்ன சொல்லுவாரு எங்கிட்ட இருந்து இவனை காப்பாத்துறதான் பாத்துக்குங்கப்பா இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது என்னப்பா என்ன 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 சொன்னீங்க என்ன மூச்சு வாங்கி முறைக்கிறீங்க கோபம் வந்துருச்சா ஏன் என் மேல கோபமா இருக்கிறீங்க ஏன் அப்படியா இவன் என்ன பண்ணிட்டான் என்னங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு பயமா இருக்குங்க எனக்கு தனி குடுத்தனம்னா என்ன கூட்டு குடும்பம்னா என்ன சொல்லு கூட்டு குடும்பமா ஒத்துமையா இருக்கிறது தான் கூட்டு குடும்பம் சரி கூட்டு குடும்பம்னா யாரெல்லாம் இருப்பா தனி குடும்பம்னா யார் இருப்பா கூட்டு குடும்பம்னா அப்பா அம்மா
சித்தப்பா சித்தி பாட்டி தாத்தா தங்கச்சி ஐயா 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 எங்கடா இங்க டேய் உனக்கு என்னடா இவ்வளோ பிதுங்குது அறிவு பயங்கரமா பிதுங்குதுரா நீ என்ன சாப்பிடுற இவ்வளோ அறிவா இருக்கு என்ன சாப்பிடுவ நீ கீரைப்பிள்ளையா ஐயோ கீரைப்பிள்ளை கீரைப்பிள்ளையா கீரைப்பிள்ளை இல்ல என்னடா சாப்பிடுவா தானே கேட்டா வெண்டக்கா வெண்டக்கா சாப்பிட்டுதான் இப்படி வழுக்கலாவே இருக்கிறியா நீ எது கேட்டாலும் வழுக்கி வழுக்கி பேசிட்டா இருக்கிறியா வெண்டக்காய் சாப்பிட்டா என்ன ஆகும் வெண்டக்காய் சாப்பிட்டா கண் பார்வை அதிகமாகும் சரி அப்புறம் ஆஹா கான்சென்ட்ரேட் மூளை வேலை செய்யும் ஓ அப்புறம் 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 எது அப்புறம் அப்புறம் கேரட் இருக்குல கேரட் கேரட் சாப்பிட்டா என்ன ஆகும் கேரட் சாப்பிட்டா கண் பார்வை தூரமாகும் எல்லாத்துக்கும் கண் பார்வை தூரமாகும் அப்புறம் அப்புறம் பச்சை மிளகாய் இருக்குல பச்சை மிளகாய் ரொம்ப முக்கியம் சொல்ல என்ன ஆகும் அது இன்பவோல அம்மா அது அப்படியே அது வெள்ள கொண்டு வரும் எது இதுல இருந்து சளி வரும்ல அந்த மாதிரி ஆமால ஆனா நான் வந்து பச்சை மிளகாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா காலையில அவ்வளோ பழைய சோரை வச்சு அப்படியே அந்த மோரை ஊற்றி அவ்வளோ உப்பை போட்டு அப்படியே பிசைஞ்சு அந்த பச்சை மிளகாய் உள்ள போட்டு உடச்சி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்ல சரி வேற பீட்ரூட் சாப்பிட்டா நீங்க அதிகரிக்கும் சூப்பருங்க 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 கூட்டு குடும்பம் நல்லதா தனி குடும்பம் நல்லதா கூட்டு குடும்பம் அப்படியா எதனால நல்லது நாம ஒத்துமையா இருந்தா யாராலயும் நம்மள எதுமே பண்ண முடியாது ஓஹோ அப்புறம் ஒற்றுமையே பலம் பலம் நம்ம ஒற்றுமையா இருந்தா யாராலயும் நம்மள எதுமே பண்ண முடியாது இதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்கு நம்மள அடிக்க முடியாது கில்ல முடியாது அதுக்கு என்ன என்ன முடிச்சு சொல்றீங்க சரி என்ன சாப்பிட்டு வந்தீங்க காலையில நான் காலையில சாப்பிடவே இல்லையே ஏன்டா சாப்பிடலீங்க அம்மா எனக்கு சாப்பாடே சமைச்சு குடுக்கல சமைச்சத பூரா அம்மா சாப்பிட்டாங்க போல இருக்க இல்லையே சரி உனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கல ஆமா எதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா வந்து என்ன பாசமா பாத்துக்கறாங்க அப்பா பாசமா பாத்துக்க மாட்டாங்களா அப்பாவும் பாத்துப்பாங்க பாசம்னா என்ன பாசம்னா பாசம்தான் இல்ல எனக்கு பாயாசம்னா தான் தெரியும் பாசம் என்ன கலர்ல இருக்கும் அது எங்க கிடைக்கும் கடையில கடையில வந்து ஷாப்பில இல்ல நார்மல் கடையில பாசம் நார்மல் கடையில கிடைக்குமா அப்புறம் என்ன சொன்னீங்க சொல்லு அப்படியா சுத்தமா வச்சிருக்கிறது பாசம் சூப்பர்டா தங்கம் சரி உடம்புல அழுக்கா இருந்தா நம்ம சோப் போட்டு குளிக்கலாம் கரெக்டா அப்ப மனசுல அழுக்கு இருந்தா எப்படி கழுவுறது அம்மாவை சொல்லு அப்புறம் அப்பாவை சொல்லு யார் நிறைய பாசம் வச்சிருக்கா நான் கண்டுபிடிச்சிடுறேன் சரியா அம்மா வந்து எனக்கு டிரஸ் வாங்கி கொடுப்பாங்க சரி அப்புறம் அப்புறம் நான் கேட்டா ஃபோன் கொடுப்பாங்க ஓ முக்கியமான விஷயம் நோட் த பாயிண்ட் ப்ளீஸ் அம்மானா வந்து ஃபோன் கொடுப்பாங்களா எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா அதுதான் பாசம் ஓகே அடுத்தது அவ்வளோதானா அப்பா என்ன கொடுப்பாங்க அப்பா வந்து இதேதான் இதேதானா இப்போ நீ வந்து ஹோம் ஒர்க் பண்ணாம மொபைலே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு வெய்யி அப்போ அம்மாவோ இல்லை அப்பாவோ ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தர் என்னம்மா ஹோம் ஒர்க் பண்ணலையா சரி 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 நீ மொபைல பாரு 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 அப்படின்னு சொல்லுவாங்களா இல்ல என்ன சொல்லுவாங்களா ஹோம் ஒர்க் பண்ணு அப்புறமா ஹோம் ஒர்க் பண்ணி முடிச்சானே மொபைல் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லு சரி அப்பவும் புடிவாதமா நீ பார்த்தனா என்ன பண்ணுவாங்க அதுக்கு மேல கட்டி சொல்லுவாங்க அவங்க கூட நான் போய் ஓடி போய் எழுத ஆரம்பிச்சு ரொம்ப தெளிவா இருக்காங்க நீ இப்ப போலீஸ் ஆயிட்டான்னு வெய்யி இப்போ நான் பைக் ஓட்டிட்டு வரேன் அப்படியா சரியா என்கிட்ட லைசன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோ ஹெல்மெட் போடலை இப்படியே நில்லு சரியா கொஞ்சம் 1 மினிட் நான் ஃபோன் பண்ணிடுறேன் ஃபோன் பர மறுபடியும் எடுத்து அப்பா ஹலோ சரி அப்பா நான் குட்டி சுட்டிஸ்ல இருக்கேன்ப்பா குட்டி சுட்டிஸ்ல இருக்கறானா கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க
அவங்க உங்களை தான் தேடிட்டு இருக்காங்க. இது ஓவர் பில்ட் அப் இருக்காங்க. இது இப்பவே கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்கப்பா. ஆ வந்துருவாங்கப்பா, கூடப்பா. சரி இப்ப நீ போலீஸ் மாதிரி நில்லுடா, நான் இப்ப ஸ்கூட்டர்ல வர்றேன், வந்துகிட்டு இருக்கேன். சரியா வந்துட்டு இருக்கேன், உங்களை பாத்துட்டேன், ஸ்டாப் சொல்லுடா. அப்பதான் நிறுத்தேன், நிறுத்திட்டேன். என்ன நான் ஹெல்மெட் போடல, என்ன பண்ணுவேன்? நீங்க ஒரு பண்ணா என்ன பண்ணா ஒரு ஃபைன் கட்டணும். நீங்க 5 கோடி ரூபாய். என்ன சார் நீங்க, போங்க சார், ஃபைன் எல்லாம் கட்ட சொல்றீங்க. ஹெல்மெட் போட்டுட்டு வரலன்னா ஃபைன் கட்டணும். என்ன சார் நீங்க ஃபைன் எல்லாம் கட்ட சொல்றீங்க? ஜெயில்குள்ள தள்ளுவீங்களா? சார் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சார். எவ்வளோ சார்? 1 ரூபா. எங்க வீட்டில் ரொம்ப கஷ்டம் சார், 1 ரூபா கூட இல்லை சார், என்னை விட்டுடுங்க சார். எவ்வளோ 1 ரூபா இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. உங்க பாக்கெட்ல இருந்து 1 10 ரூபா கொடுங்க சார். 1 10 ரூபாவா? சூப்பர் தான். பிச்சைட்ட சார், சார் பிச்சைலாம் சொல்லக்கூடாது, கிஃப்ட். என்ன சொல்லு அப்படின்னு தர்மம் போடுறது. சரியா? சரி, யாரெல்லாம் gift கொடுப்பாங்க, யாரெல்லாம் தர்மம் போடுவாங்க சொல்லுங்க. gift கொடுக்கிறது friends தான் gift தருவாங்க. யாரு தர்மம் பண்ணுவாங்க தெரியுமா? பிரபு, கடவுள். பிரபு கடவுளா? கடவுள்ல தான் பிரபு. பிரபுனா அவர் சிவாஜி ஐயா வீட்ல எல்லாம் இருப்பாங்க. பேசி பேசி டயர்டாயிச்சு. கொஞ்சம் நான் தள்ளி உட்கார. கொஞ்சம் பிரேக் குடுறீங்களா? ஆ பிரேக் குடுறேன்டா, விட்டுறேன். நான் சொல்லட்டா? சொல்ல. எங்க வீட்டு பக்கத்துல வேப்ப மரம் இருக்கு. சரியா? அதுல இருந்து வேப்ப குச்சி புடிங்கி பழு வேப்பா. நல்ல விஷயம் சொன்னா பாருங்க. அந்த காலத்துல எப்படி தெரியுமா, பிரஷ் எல்லாம் கிடையாது. வேப்ப குச்சி, ஆளு குச்சி வச்சு பல் வளர்க்கறதுனாலதான் உங்க பல்லு கீழே விழாம அழுக்காகாம ஸ்ட்ராங்கா இருந்தது. அப்பா என்னங்க பயங்கரமா பேசுறாங்க. அதானே வேப்பங்குச்சி, ஓகே. ஆலங்குச்சியுமா? ஆமா. ஆலங்குச்சி இல்லையா பல்லு வளர்க்குவாங்க? ஆமா. ஆலங்குச்சினா என்ன அது? ஆலங்குச்சினா பெரிய ஆலமரம் இருக்கும்ல, அதுல நிறைய குச்சி இருக்கும். அதுல இருந்து நீ ஆலமரத்தை நீ பாத்திருக்கியா? பாத்துக்கனே. எங்க பாத்திருக்க? வரைஞ்சிருக்கேன், படிச்சிருக்கேன் அத பத்தி. இவங்க கிட்ட இனிமேல் பேசவே கூடாதுங்க. நான் திரும்பிக்கிறேன். சரி 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 சரி, திரும்பிக்காத, கோவிச்சுக்காத, கோவிச்சுக்காத. சரி, வேப்ப மரத்துல இருந்து வெறும் குச்சி குச்சி தானே கிடைக்கும், அதை எப்படி பிரஷ்ஷா பண்றது? அதாவது அதுல தோல் இருக்கல, அது குடிச்சதோ அதை நல்லா கொக்குன்னு கடிக்கணும். ஓ, அக்கு கடிக்கணும். நல்லா கடிச்சதோ அதுல நார் வரும். நார் நாரா வரும். அதுல பேஸ்ட் போட கூடாது, அப்படியே இது பண்ணும். அதுல கசப்பு சக்தி இருக்கும். கசப்பு சக்தி? ஓ சரி. அது போய் நல்லா வாயெல்லாம் க்ளீன் பண்ணிடும். ஓகே. அப்புறம் பல், நம்ம பல்லு க்ளீனா ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப நீ டெய்லி என்ன பண்ற? இப்போ எங்க வீட்டுல இரு இரு, நிறுத்து நிறுத்து. என்ன எப்ப பழ எப்ப வளைக்கிறக்க? ஒரே ஒரு நாள் வளைக்கிறாங்க. ஒரே ஒரு நாள் வளைக்கனதா இவ்வளவு கதை பேசுறீங்க? 5 நாள் 4 நாள் 5 நாள் 10 நாள் 5 நாள். டேய் நீ பயங்கர புடாய் கேஸ்டா. ஓகே, இப்போ பரிசு கொடுக்குற நேரம் வந்துருச்சு, கொடுத்துருவோமா? அன்னை டேட்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். அடுத்தது த பெஸ்ட் ஷாப் ரேவதி ஸ்டோர்ஸ் ரெட்டியல்ஸ் வழங்கும் ஒரு கார் டாய் பரிசு. ஜம்போ சாக்லேட்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். லென்கோ வழங்கும் ஒரு வாட்ச். குடும்பத்தோட குதூகலமாக கொண்டாட பிளாக் தண்டர் வழங்கும் ஒரு கிஃப்ட் கூப்பன். உங்க குழந்தைகளும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? குறுகுறுன்னு பேசுறவங்க குழந்தையோட குறும்புத்தனமா 2 நிமிஷம் பேசி அதை வீடியோவா பதிவு பண்ணி நான் சொல்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க. 9 7 9 1 1 0 0 3 3 3. இது ராம்ராஜ் கூட்டு சுட்டிஸ். வழங்குவோர் ராம்ராஜ் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ். உடன் வழங்குவோர் சக்தி மசாலா அன்பின் சுவையான அடையாளம் மில்கி மிஸ்ட் fresh butter and Mr. Gold 100% கடலை எண்ணெய்.